காவிரியில் நீர் திறந்துவிட கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நேற்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் நாளை மறுநாள் நடைபெற இருந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நாளையே நடைபெறுவதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, ஒரு நாள் முன்னதாகவே இந்த ஒழுங்காற்று குழு கூட்டம் கூடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் டெல்லியில் நாளை பிற்பகல் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் நடைபெற இருந்த இந்த கூட்டம் என்பது ஒரு நாள் முன்னதாகவே நடைபெறுவதாக காவிரி ஒழுங்காற்று குழு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து காவிரி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழு, அதே போல காவிரி மேலாண்மை வாரியம், அதே போல உச்சநீதிமன்றம் என்ற மூன்று அமைப்புகளும் தொடர்ந்து உத்தரவிட்டும் காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் காவிரியிலிருந்து கர்நாடகா தண்ணீர் திறந்து விடுவதற்கு தொடர்பான ஒரு தனி தீர்மானம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருந்த இந்த சூழலில்தான் ஒரு நாள் முன்னதாகவே இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாளை தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக நீர் மேலாண்மை துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 13,500 கன அடி நீர் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 3,000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு போன்றவை கொடுத்த உத்தரவுகளை தற்போது வரை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய கர்நாடக அரசுக்கு தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கர்நாடகத்திலிருந்து காவிரி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும். இதனால் குறுவை சாகுபடி செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் நிலை படும் மோசமாக இருக்கக்கூடிய நிலையில உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும், அதே போல 3,500 கன அடி நீர் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வலியுறுத்தல்களை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துவதற்கான திட்டம் தற்போது தீட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திவ்யா.